நான் கார்த்திகா காயம்பு. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லா ஃபீல்டுக்கு ஏன் பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் கோட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய ரீசன் சொல்லுவாங்க, ஆனா உண்மையிலேயே ஆக்சுவலா ஒரு ரீசன், மெயினான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட லா வந்து நம்மளோட ஜுடிஷியரி சிஸ்டமே வந்து நம்ம வந்து இங்கிலாந்து தான் அடாப்ட் பண்ணிருக்கோம். ஸோ யூனிஃபார்ம் வந்து அவங்கள ஃபாலோ பண்ணதுதான், அதுதான் ஆக்சுவலா உண்மையான ரீசன். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஏன் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட கஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்களோட பழக்க வழக்கங்கள்ல ஒண்ணா இருந்ததுனால அவங்க பிளாக் அண்ட் ஒயிட் வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து அவங்களோட கிளைமேட், ஸோ அவங்களோட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1685ல கிங் சார்லஸ் II அவங்க வந்து பாத்தீங்கன்னா டெத் ஆயிடுறாங்க. ஸோ அவங்களோட டெத்துக்கு வந்து மக்கள் எல்லாருமே பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் கோட் வந்து யூஸ் பண்றதுனால அது அப்படியே வந்து ஃபாலோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து ஆரம்பம் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல 1694ல குயின் மேரி வந்து டெத் ஆயிடுறாங்க. ஸோ அவங்களோட டெத்துக்கு வந்து ஜட்ஜஸ் எல்லாருமே வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் கோட் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனாலே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரீசன்ஸ்னாலாம் பிரிட்டிஷ்ல வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வந்து யூனிஃபார்மா வந்து அப்படியே ஃபாலோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பிளாக் கலரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் இந்த கருப்பு கலர் அப்படின்னாலே வந்து இதுக்கு வந்து ஒரு அதிகாரம், ஒரு பவர்ஃபுல் அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனாலே வந்து பிளாக்கை சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒயிட்டுக்கு வந்து பியூரிட்டி, தூய்மையான அந்த மாதிரி, ஸோ அதனால வந்து அதை சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் வந்து கலர்ஸ் வந்து கிடைக்காது இல்லையா, ஸோ சாயம் அதெல்லாம் வந்து கிடைக்காது இல்ல, ஸோ அதனால வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டை வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. நிறைய கலர்ஸ் கிடைக்காதனால சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல வந்து நிறைய வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான் யூஸ் பண்றாங்க. சில கண்ட்ரீஸ்ல மட்டும்தான் கலர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஒன் ஆஃப் த ஸ்டைலிஷ் ட்ரெஸ் கோட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட லா தான். ஸோ நம்ம ஃபீல்ட்ல உள்ள இந்த ட்ரெஸ் கோட் தான் வந்து ஸ்டைலிஷான ட்ரெஸ் கோட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 அதுலயும் வந்து சொல்லியிருப்பாங்க, ட்ரெஸ் கோட் வந்து நம்ம வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஜென்ஸ் வந்து ஒயிட் ஷர்ட், பிளாக் பேண்ட், அதுக்கப்புறமா வந்து அந்த ஒயிட் கலர் நெக் பேண்ட், அதுக்கப்புறமா அந்த ரோப்ஸ், இந்த வேஸ்ட் கோட் இதெல்லாமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி லேடிஸ் வந்து ஒயிட் கலர் டாப்ஸ் இல்ல சாரி அந்த மாதிரி வியர் பண்ணிட்டு வேஸ்ட் கோட், அதுக்கப்புறமா ரோப்ஸ், அதே மாதிரி கண்டிப்பா வந்து அந்த ஒயிட் கலர் நெக் பேண்ட் வந்து யூஸ் பண்ணணும் நம்ம கோட்ல இருக்கும்போது. அஸ் பர் த ரூல், ஒரு அட்வொகேட் பப்ளிக் பிளேஸ்ல வந்து இந்த நெக் பேண்ட், ரோப்ஸ் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கொரோனா டைம்ல எல்லாமே வீடியோ கான்ஃபரன்சிங் தானே, ஸோ அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸ் வந்து ஒயிட் ஷர்ட் நெக் பேண்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி லேடிஸ் வந்து ஒயிட் சாரி அப்படி இல்லைன்னா ஒயிட் டாப்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு நெக் பேண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே, சட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும், சட்டப்படிப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும், சட்டப்படிப்புக்கான வேலை வாய்ப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாழ்க தமிழ், வளர்க நம் நாடு. தேங்க்யூ.